என் பெயர் பாலமுருகன். 12வது வட்டத்தில் தென்னமரச் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன். நான் கடந்த 20 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கைகளே பயணித்துள்ளேன். எனக்கு எங்கள் மக்கள் நல்ல அறிமுகமானவர்கள். இங்கே இந்த வார்டில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் எனக்கு எல்லாம் தெரியும். நான் மக்களிடத்தில் நெருங்கி பழகக்கூடியவன். மக்கள் எளிமையாக என்னை சந்திக்க முடியும். அண்ணாசலையிலிருந்து சிந்தாமணி உள்ள நுழையிற இடத்தில் பாலம் குறுகிய பாலமாக இருக்கிறது. அதை அகலப்படுத்துவதற்காக நான் மாமன்றத்திலே கோரிக்கை வைப்பேன். எங்களது வார்டிற்கு மத்திய மாநில அரசு கொண்டு வந்த திட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் வரக்கூடிய இலவச குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம், முதியோருக்கு ஊக்கத்தொகை, சிறுவர்களுக்கு பூங்கா, பெண்களுக்கு திருமணத்திற்கு தங்கத்திற்கு தாலி வழங்கும் திட்டம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அனைத்து தெருக்களும் முக்கிய இடங்களில் சிசிடி கேமரா பொருத்தப்படும், ரேஷன் கடை அனைத்து பொருட்களும் கிடைப்பதற்கு தடையில்லாமல் பாடுபடுவேன், இ சேவை மையம் அமைத்து வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்துருவேன். எங்களுடைய வார்டிலே சிறுவர் பூங்காக்களை அமைக்கவும் பாடுபடுவேன். எங்கள் வார்டிலே முதியோர் தொகை நிறைய நபர்களுக்கு விடுதலாக இருக்கிறது. அதை உடனே வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்வேன். சாக்கடை கழிவுநீர் போகக்கூடிய இடங்களிலே கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது சிந்தாமணியிலே. அதை சரி பண்ணுவதற்கு நான் மாமன்றத்திலே உரைத்து கூறுவேன். மற்றபடி கழிவுநீர் ஆற்றிலே கலந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் மாமன்றத்திலே குரல் கொடுப்பேன். அடுத்து படித்துறை, காவேரி படித்துறைகள் கிட்டத்தட்ட 4-5 படித்துறைகள் இருக்கிறது. அந்த 5 படித்துறையும் அசுத்தமான சூழ்நிலையில் இருக்கிறது. அதை சரி செய்து கொடுப்பேன். ஓடத்துறையிலே சாக்கடை அடைப்புகள் நிறையா இருக்கிறது. 4-5 இடத்தில் அடைப்புகள் இருக்கிறது. அதை சரி செய்வேன். மற்றும் ரோடுகள் தார் சாலைகள் அமைத்து கொடுப்பேன். கடந்த முறை பாதாள சாக்கடைக்கு பண ஒதுக்கீடு செய்தார்கள். அதற்கு ஏற்பாடும் செய்து அது நிறுத்தி வைக்கப்பட்டது. நான் வெற்றி பெற்றவுடன் அதை தொடர்ந்து அந்த பணியை மேற்கொண்டு என்னுடைய முதல் பணியாக கீழ சிந்தாமணியிலே பாதாள சாக்கடையை கொண்டு வருவேன் என்கிற உறுதிமொழியை கொடுக்கிறேன். மற்றும் அங்காங்கே பொது பைப்புகள் இல்லை, குடிநீர் பைப்புகள் இல்லை, அதுக்குண்டான வழிகளை செய்து கொடுப்பேன். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய பொது கழிப்பிடங்கள் அதை நான் சரி செய்து கொடுப்பேன். கொசமேட்டு தெருவிலே உள்ள பயன்படாத இடம் இருக்கிறது 7000 சதுரடி. அதில் இப்போ பொது கழிப்பிடம் கட்டியிருக்கிறார்கள். மீதி இடத்தில் சமுதாய கூடத்தை அமைத்து தர நான் மாமன்றத்திலே உரத்த கூடுவேன். 12வது வார்டு வாக்காளர் பெருமக்களே, நான் தென்னமரச் சின்னத்திலே போட்டியிடுகிறேன். உங்கள் வாக்குகள் பெரும்பாலான வாக்குகளை எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அங்குசம் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.